ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி ரியல் டேஸ்ட் ஆஃப் லைஃப். நான் உங்க வினோதினி தனசேகர். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். என்னன்னா, என்கிட்ட இருக்கிற குட்டி குட்டி கிச்சன் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். நான் எப்பவுமே வந்து ரொம்ப காஸ்ட்லியாவும் வாங்க மாட்டேன், ஸ்பெசிஃபிக்கா வாங்கணுங்கிறதுக்காக வாங்க மாட்டேன். நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அப்பப்போ கொஞ்சம் திங்ஸ் சேர்த்துட்டே இருப்பேன். எனக்கு மைண்ட்ல வந்து ஒரு இது ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பேன், இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கெங்க ரொம்ப சீப்பா இருக்கு, நான் உண்மையா சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப சீப்பா தான் வாங்குவேன். இதுக்காக வந்து ரொம்ப காஸ்ட்லியா நான் கண்டிப்பா செலவு பண்ண மாட்டேன். ஸோ என்கிட்ட இருக்கிறதுலாம் நான் காட்டுறேன். இது மாதிரி இருக்கிற பொருள் வந்து ஏதாவது ஆன்லைன்ல இருந்துச்சுன்னா அதோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட இந்த மண் கலெக்ஷன். ஃபர்ஸ்ட் நான் இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது என்கிட்ட இந்த மாதிரி எந்த திங்ஸுமே இல்லை. வீட்டில் என்ன இருக்கோ அதை தான் வச்சு நான் பண்ணிட்டு இருந்தேன். உங்களுக்கே தெரியும், ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து வீடியோவாகவே போட்டிருக்க மாட்டேன், வெறும் ஃபோட்டோ தான் போட்டிருப்பேன். ஸோ அப்போ வந்து ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஆரம்பித்த ஒரு ஐடியா தான் இது. ஆனால் அப்போ வந்து எனக்கு நான் ஃபர்ஸ்ட் எனக்கு கிடைச்சது இது தான். இது ரொம்ப காஸ்ட்லிலாம் இல்லை. ஒரு ரெண்டு இந்த பவுல் வந்து 2 ரூபாயோ 3 ரூபாயோ தான். இது நான் ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம்ல, வாவ் கிச்சன் வேர்ன்னு சொல்லிட்டு. அங்கே தான் வாங்கினவங்க எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ அங்கே வந்துட்டு சரி ஓகே, நம்ம சும்மா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம என்னோட தீம் வந்து எப்போ நான் தீம்னு இல்லை, பொதுவாகவே எனக்கு நேச்சுரலாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். நேச்சுரல் அண்ட் ஆர்கானிக்காக வந்து மண் இதில் சமைக்கிறேன். ரொம்ப நாளாகவே மண் பாத்திரத்தில் தான் சமைச்சிட்டு இருந்தேன். அது எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்தது. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப காஸ்ட்லியாக நான் குக்வேர் வாங்கணும் அப்படின்னு அப்படிங்கிற ஆசையும் எனக்கு கிடையாது. செட்டு செட்டாலாம் நான் வாங்க மாட்டேன், எப்பவுமே ரொம்ப கம்மி கம்மியாக தான் வாங்குவேன். ஸோ அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து இது தான். இது வந்து ஒரு 2 ரூபீஸ் ஆர் 3 ரூபீஸ் இருக்கும். இது வந்துட்டு இதுவும் அந்த ரேஞ்ச் தான். இந்த மாதிரி இதில் இருக்கிறதுல வந்து ஒரு 5-6 வாங்கினேன், இதுலேயும் வந்து ஒரு 5-6 வாங்கினேன். இது டோட்டலாகவே ஒரு 50 ரூபீஸ் கூட வரல இது. அடுத்து ஒரு கிளாஸ் வாங்கினேன் தண்ணிலாம் ஊற்றுறதுக்கு. சரி நம்ம வாட்டர் பாட்டிலில் ஊற்ற வேண்டாமே, இதில் ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கிளாஸு. அப்புறம் இது வந்து ஒரு சூப் பவுல் வாங்கினேன். அப்போ வந்து எனக்கு அந்த மாவு கலக்கிறதுக்கு கூட என்கிட்ட பவுல் இருக்காது, நான் இதை தான் யூஸ் பண்ணுவேன், இல்லைனா சில்வர் தான் யூஸ் பண்ணுவேன். அடுத்து வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டு, இது வந்து சாசர்லாம் இருக்கும்ல அந்த பிளேட்டு. அடுத்து இது வந்து கப், இந்த கப்பு வந்து 5 ரூபீஸ் தான். இது எல்லாமே சேர்த்துனா ஒரு 150 கூட இருக்காது. அந்த ரேஞ்சில் தான் நான் வாங்கினேன், அந்த ஷாப்பில் தான் நான் வாங்கினேன். இதுதான் நான் ஃபஸ்ட்டு நம்ம கிச்சனுக்குன்னு நான் வாங்கின ஒரு ஃபஸ்ட்டு டெக்கரேட்டிவ் ஐட்டம். இல்லை இன்கிரீடியன்ஸ்க்கு யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ்னால் இது மட்டும்தான். நம்ம அடுத்தது பார்க்கலாம். அடுத்து இதுவும் மண் செட்டு தான். நான் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு சொன்ன மாதிரி மண்ணில் தான் நான் வாங்குவேன். இது நமக்கு காஸ்ட்டும் ரொம்ப எஃபிஷியன்ட். உங்களுக்கு காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். நீங்கள் உடைச்சாலும் உங்களால் திரும்ப அதை வாங்கக்கூடிய அளவுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஓரளவுக்கு அஃபோர்டபுள் தான் அது. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து நீங்கள் எவ்வளோ எவ்வளோ ஆர்கானிக்காக போகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி காஸ்ட் வைஸும் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டு. இது வந்து அடுத்து இது மூணும் வந்துட்டு எங்கள் வீடு எப்படின்னா, எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாக அதாவது பரம்பரை பரம்பரையாக அந்த பானைலாம் செய்வாங்கள்ல அவங்க இருக்காங்க. அவங்க வந்து எங்களுக்கு, நாங்கள் இங்கே ரொம்ப வருஷம் இருக்கனால அவங்க எங்களுக்கு ரொம்ப க்ளோஸு. ஸோ அவங்கக்கிட்ட நான் கேட்டேன் அந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி பவுல்லாம் நிறைய எங்கிட்ட இல்லை, இப்போ ஆனியன்லாம் போடணுன்னா ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்குது, பாதி பாதியாக போட வேண்டியது இருக்குன்னு கேட்டபோது சரி அவங்க என்கிட்ட காசெல்லாம் எதுவும் வேண்டாம் நீ இப்படி பண்ணுறங்கும்போது அவங்களுக்கு என்ன சின்ன ரொம்ப குட்டி வயசுலேருந்து தெரியும். ஸோ அதனால் ஃப்ரீயாகவே நீயே எடுத்துக்கோ, உனக்கு பிடிச்சதை எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. இதில் வந்து அவங்க எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா இதில் வந்து தாளிக்கிறதுக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அடுத்து வந்து இதில் குழம்பு வச்சு இதில் சாப்பாடு செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்தாங்க. ஸோ அது வந்து அவங்க ஞாபகமாக நான் வச்சுருக்கேன் இது மூணும். அடுத்து வந்து இந்த பிளேட்டு, இது வந்து எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்தாங்க. ஆக்சுவலி எனக்கு ஃப்ளாட்டான பிளேட் வந்து அந்த அளவுக்கு எனக்கு கிடைக்கல. ஸோ இந்த அளவு தான் கிடச்சிது. சரி ஓகே, நம்ம இப்போ ஆனியன்லாம் ஒரு 5-6 வெங்காயம் ஒட்டுக்காக அரிஞ்சு வைக்கிறேன்னா அது போடுறதுக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினா. நம்ம வீட்டில் தண்ணி பானை வச்சுருந்தோம்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் மூடுறதுக்கு. அடுத்து இந்த பிளேட்டு, இதுவும் வந்துட்டு நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பிளேட் வாங்கினேன். என்கிட்ட இருக்கிறது மண் செட்டு வந்து இவ்வளோதான். இதுக்கு முன்னாடி நான் காட்டினது இது மட்டும் தான், மண்ணில் செட்டு வச்சுருக்கேன். அடுத்து நம்ம கிளாஸ் செட்டு, இது வந்து ஆக்சுவலி வந்தோன்னா இது ஐஸ்கிரீம் பவுல். இது ஆல்ரெடி என்கிட்ட இருந்துச்சு ரொம்ப ரொம்ப வருஷமாக, நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஏதோ ஒரு இதுக்கு கிஃப்டாக வந்துச்சு. ஸோ இதுவும் இந்த கிளாஸ் செட்டும் என்கிட்ட ஆல்ரெடி இருந்தது. ஐ திங்க் இதில் வந்து ஒரு 5 கிளாஸில் ஒரு 5, இந்த பவுலில் ஒரு 5 என்கிட்ட இருக்குது. இந்த மாதிரி பூ போட்ட டிசைன் மாதிரி. ஸோ இது வந்து நான் ஏன் யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னா எனக்கு இது வந்து இன்க்ரீடியன்ட் பவுல் மாதிரி கம்ஃபர்டபுளாக தெரியலை. ஸோ நான் ஆல்மோஸ்ட் இதை நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் அதாவது ஜூஸ் சர்வ் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் நான் யூஸ் பண்ணுவேன். இல்லை நம்ம இன்னும் அப்கமிங் வீடியோஸில் வந்து இதெல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் நம்ம. அடுத்து வந்துட்டு இது இந்த மிக்சிங் பவுல். நான் ஃபஸ்ட்டு வாங்கின மிக்சிங் பவுல் இது தான். இது நான் பார்த்து கூட வாங்கலை அந்த அக்கா கிட்ட. அக்கா எனக்கு உங்களுக்கே தெரியும்லக்கா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் வாங்கி எடுத்து கொடுத்து விடுங்கக்கா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க எனக்கு கொடுத்து விட்டாங்க. இது காஸ்ட்டும் வந்து ரொம்ப கம்மி தான், அந்தளவுக்குலாம் எனக்கு அவங்க காஸ்ட் போல 200 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் மற்ற இடத்துல அது வாங்கினா நான் செக் பண்ணி பார்த்தா ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு.
இந்த மிக்சிங் பவுல். அடுத்து வந்துட்டு இதுவுமே எங்க அம்மா வாங்கி வச்சிருந்தாங்க, எப்போ வாங்கினாங்கன்னு தெரியல. இது வந்து இது அப்புறம் நான் என்னோட சேனல்ல ஆரம்பிச்சதும் இது மேல எல்லாத்தையும் நான் கிளீன் பண்ணி அப்போ வந்து இதை நான் எடுத்து வச்சேன். இந்த பவுல் இது வந்து நல்ல பிராண்டட் தான், ட்ரியோ பிராண்டு. அதுக்கப்புறம் வந்து இது நான் வந்து அந்த வாவ் ஜென்ரேஷன்ல தான் போயிட்டு இதுக்கு மேட்சா இருக்கட்டுமேனு சொல்லிட்டு இதே மாதிரியே லைன்ஸ் வர மாதிரி இது வாங்கினேன். ரெண்டும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது இதுக்கப்புறம் இது நான் வாங்கினேன். இதுவுமே வந்து ஒரு 100 ரூபீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கிளாஸ். ஸோ கிளாஸ்ல நான் என்ன எப்படி நான் யோசிச்சேன் அப்படின்னா, இப்போ நம்ம ஒயிட் கலர் ஒரு செட்டு வாங்குறோம் அப்படின்னா அது ஃபுல்லா ஒயிட்ல ஒரு ரெசிபி செய்யும் போது ஃபுல்லா ஒயிட்ல காட்டணும், கிளாஸ்னா ஃபுல்லா கிளாஸ்ல காட்டணும். அந்த மாதிரி தான் நான் எப்பவுமே வந்து கிச்சனுக்கு திங்ஸ் வாங்குவேன். ஸோ அந்த ஐடியால வாங்கினது தான் இது. அடுத்து இந்த மாதிரி கிளாஸ் பவுல் இது ஆல்மோஸ்ட் எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு 10 ரூபீஸ் தான் இருக்கும். அடுத்து வந்து இந்த அவுன்ஸ் கிளாஸ், இது சும்மா லிக்விட் ஐட்டம்ஸ் வந்து ஊத்துற மாதிரி இல்லை ஆயில் ஊத்துறதுக்குலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கினேன். அவ்வளோதான். இது வந்து எனக்கு எப்பவுமே வந்து ஒரே இடத்துலயே நான் வாங்கினதில்லை. எங்கள் ஊரில் அவ்வளோவா அதிகமாக கிடைக்காது. ஸோ அங்கங்கே எது எது கிடைக்குதோ அதெல்லாம் வாங்கி வச்சுப்பேன். இது வந்துட்டு ஒரு பால்லாம் ஊத்துறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஆனால் இது ரொம்ப பெருசாக போயிடுச்சு. இந்த டிசைனுக்காக தான் நான் வாங்கினேன், ரொம்ப பெருசாகிடுச்சு. ஸோ அதனால் இதை நான் யூஸ் பண்ணுறது இல்லை. அதுக்கு வேற ஒன்று வாங்கிட்டேன் இதுக்கு பதிலாக. இது இவ்வளோதான். இது வந்து இது ஆல்மோஸ்ட் வந்து என்னன்னா இப்போ புதுசாக வாங்கினது எல்லாமே வந்துட்டு வாவ் ஜென்ரேஷனில் வாங்கினது தான். மித்த திங்ஸ் எல்லாமே என்கிட்ட ஆல்ரெடி இருந்தது. நம்ம அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம். அடுத்து நம்ம உட் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இது வந்து ஒரு 1 இயர் முன்னாடி என்னோட பர்த்டேக்கு வந்து கிஃப்ட் பண்ணது. சுகன்யாக்கா தான் கிஃப்ட் பண்ணாங்க இதை. இது வந்து என்னென்னா நான் அஞ்சரைப்பட்டி யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் இதில் என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா, இப்போ நான் யாரையாவது இந்த அஞ்சரைப்பெட்டி எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னா அவங்க என்ன பண்ணிடுறாங்க, சடனா இந்த மாதிரி இப்படி பண்ணிடுறாங்க. ஸோ அது உள்ள இருக்கிறது எல்லாமே வந்துட்டு மிக்ஸ் ஆயிடுது. ஸோ அதனால எனக்கு இதை யூஸ் பண்ண அவ்வளோ கம்ஃபர்டபுளா இல்லை. ஸோ நான் இதை என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் இன்க்ரீடியன்ஸ் போடுறதுக்கு இதை யூஸ் பண்ணிப்பேன் இந்த இதை வந்து. இல்லை இதெல்லாம் எடுத்துட்டு நீங்க இந்த பிரிஞ்சி லீவ்ஸ் இதெல்லாம் வந்து, அதாவது இந்த பிரியாணியில எல்லாம் கொஞ்சம் பெரிய பொருளா இருக்கும்ல, அதெல்லாம் வந்து வச்சுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இது. ஆனா நான் இன்னும் இதை வந்து நான் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் என்ன யூஸ் பண்ண ஆரம்பிக்கல இன்க்ரீடியன்ஸ் போடுறதுக்கு, ஆனால் ஒன்று ரெண்டு வீடியோவில் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்துட்டு இந்த மாதிரி இது வந்து உட்டன் பவுலு, ரெண்டு வாங்கினேன். ஆக்சுவலி வந்து நான் ஒரு உங்களுக்கு காட்டுறாத ஒரு வண்டி உட்டில் வந்து ஒரு வண்டி மாதிரி நான் வச்சிருப்பேன், தள்ளு வண்டி மாதிரி. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். அதுக்காக அது மேலே வந்து டிப் பவுலுக்கு சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கட்டும்னு வாங்கினேன். இது வந்து ஒரு உட்டில் செஞ்சது, அதாவது ஒரு உட்டை குடஞ்சி செய்வாங்களா அந்த மாதிரி மேங்கோ உட்டில் செஞ்சது இது ரெண்டுமே. நான் அது வந்து நல்லா வாஷ் பண்ணனால மேலே இருந்த இது போயிடுச்சு, கோட்டிங் போயிடுச்சு. அடுத்து இது வந்து இந்த மிக்சிங் பவுல். இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி வாங்கினேன். நான் விசாரிச்சு சென்னையில் எல்லா சைடுமே நான் பார்த்ததுல வந்துட்டு உட்டன் பவுல் வந்து ரொம்ப காஸ்ட்லி, ஒரு 1500 அந்த மாதிரி. மேலே வெளியில் நிறையா டெக்கரேஷன் அப்படிலாம் இருந்துச்சு. நம்ம வந்து நம்மளோட பர்பஸ்க்கு வாங்குறதுக்கு டெக்கரேஷன் இதெல்லாம் தேவையில்லை இல்லையா, ஜஸ்ட் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் போதும். ஆனால் அந்த அளவுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இது 700 தான், சீரியஸாக அது 700 பயங்கர வர்த். இது நல்லா உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும், செய்யறதுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். வெளியில் எனாமல் போட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும் இல்லை. ஸோ வெளியில் நமக்கு தெரிய போகிறது இல்லை. ஆனால் இது அந்த எனாமல் போட்டதை விடவே இது நல்லா பெருசாக தான் இருக்குது. உள்ளே உங்களுக்கு வெளியில் என்ன ஷேப் இருந்தாலும் உள்ளே வந்து ரவுண்டு இது தான். ஸோ உங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. இது நல்லா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுவும் அந்த அக்கா கடையில் வாங்கினது தான். அடுத்து நான் சொன்னல அந்த வண்டி, இது நீங்க நிறைய ரெசிபிஸ்ல பக்கோடா ரெசிபி இதுல எல்லாம் பாத்திருப்பீங்க. இதுவும் வந்து நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினது. எப்பவுமே நான் வந்து ஒரு பொருள் வாங்குறேன்னா நான் ரொம்ப ரொம்ப யோசிப்பேன், இது வாங்கலாமா வேண்டாமா, இது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா, சும்மா இருக்கிற மாதிரி இருந்தா வேஸ்ட் ஆயிடுமேனு சொல்லிட்டு. நான் இது வரைக்கும் வாங்கின பொருள் வந்து எதுவுமே நான் சும்மா வச்சதே கிடையாது. எப்படியாவது அதை நான் யூஸ் பண்ணிடுவேன். அந்த பாலுக்கு வாங்கின அந்த பாட்டில் கூட நான் டெய்லி யூஸ் பண்ற பால்லாம் ஊத்தி வச்சிருவேன். ஸோ வீடியோக்கு யூஸ் பண்ணலனாலுமே ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் யூஸ் பண்ற மாதிரி தான் வாங்குவேன். இது வந்து இதுவும் அப்படிதான். இதுவும் ரொம்ப ரேட் அப்போ கம்மியாக தான் வாங்கினேன், ஒரு 450 அந்த மாதிரி தான். எனக்கு ஆஃபர்டபுளாக இந்த நான் ஆன்லைனில் பார்த்தேன், இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனால் அந்தளவுக்கு ரேட் போட்டு வாங்கணுமா அப்படின்னு நான் யோசித்தேன். பட் எனக்கு நான் நினச்ச ஆஃபரில் கிடச்சிது. ஸோ நான் இது வாங்கினேன். இதுக்கு மேலே வைக்கிறதுக்கு தான் அந்த ரெண்டு குட்டி குட்டி பவுல் மேங்கோ உட் பவுல் வாங்கினேன். இதுவுமே நல்ல எனக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இப்போ நான் இது எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம இந்த மசாலா பாக்ஸ்லாம் வைக்கிறோம்ல, அதெல்லாம் வந்து கீழே வச்சா எனக்கு எட்டி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ நான் அதை வந்து இது மேலே வச்சுக்கிறேன். எனக்கு இப்போ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது இல்லைன்னா எனக்கு அந்த விஷயம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரி, நம்ம அடுத்த செட் பார்க்கலாம். அடுத்து வந்து இந்த ஒயிட் பிளேட்டு. இதுவுமே வந்து நாங்கள் ரொம்ப வருஷமாக எங்கள் டைனிங் டேபிளில் வச்சுட்டு இருந்த பிளேட்டு. ஆனால் இந்த பிளேட்லலாம் யாரும் இப்போ சாப்பிட்றதே இல்லை. ஸோ நான் நம்மளோட வீடியோ பர்பஸ்க்காக நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து இந்த ரெண்டு டிப் பவுல் வாங்கினேன். இது வந்து ஆக்சுவலி வந்து கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச குவைட் காஸ்ட்லி. இது என்னன்னா நீங்கள் கேட்டால் காஸ்ட்லியா அப்படின்னு கேட்கக்கூடாது. 65 ரூபீஸ் ஒன்று. ஸோ 65 ரூபீஸ் போட்டு நம்ம வந்து இது ஃபுல்லாக செட்டாக நம்மளால் வாங்க முடியாது. இந்த மாதிரி மற்ற இன்க்ரீடியன்ட் பவுல் மாதிரி வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் அதிகம் தான், ஒரு 10 பவுலில் அந்த மாதிரி 65 போட்டு வாங்க முடியாது. இதுவே 600 ஆகிடும்.
ஸோ நான் இது வந்து இப்போதைக்கு இது மட்டும் தான் நான் வச்சிருக்கேன் ஒயிட்ல. நான் இன்னும் வந்து ஒயிட்ல வந்து ஒரு பெரிய மிக்சிங் பவுல் வாங்கணுங்கிறது மட்டும் ஒரு ஐடியாவில் இருக்கேன், பட் வாங்குவேனான்னு தெரியல. அவ்வளோதான் இது. இப்போ நம்ம மிச்ச வீடியோவை வந்துட்டு ஆக்சுவலி இது வந்து இன்னும் கொஞ்சம் மிச்சதெல்லாம் காட்டலாம், ஆனால் ரொம்ப லென்த்தியாக போயிடும். நம்ம அதை பார்ட் டூவில் பார்க்கலாம் என்னென்ன இன்னும் மிச்சம் என்னென்ன திங்ஸ் வச்சுருக்கேன்னு. கொஞ்சம் மொக்கையாக இருந்தாலும் பட் சில திங்ஸ் வந்து குவைட் இன்ட்ரெஸ்டிங், சூப்பராக இருக்கும். வெயிட் பண்ணுங்கள், நம்ம பார்ட் டூவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ வந்து பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரியில் திங்ஸில் வந்து எது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது திங்ஸ் வேணும் அப்படின்னாலுமே கீழே வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் முடிஞ்சா வாவ் ஜென்ரேஷன்ல இருந்து உங்களுக்கு அதெல்லாம் அரேஞ்ச் பண்ண முடியுமாங்கிறத நான் பாக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.